ஏன்னா ஆக்சுவல் இன்னைக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருந்தாலும் காய்ச்சல் அந்த காய்ச்சலையும் மீறி வந்திருக்கேன். வேதரி பிலிவிட்டார்னு பாருங்க, சொட்டிங் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் மேடையில் நின்று பேசுனா எனக்கு வந்து சொட்டிங்கே வந்தது கிடையாது, நான் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். இன்னைக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான், என்னன்னா இன்னைக்கு சன் டிவியுடைய அரட்டை அரங்கம் எனக்கு வந்து தஞ்சாவூரில் 2 மாதமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த சன் டிவியோட அரட்டை அரங்கம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிவிட்டு புதன்கிழமை வச்சுக்கேன் சார். ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் அவங்க புதன்கிழமைக்கு இந்த ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி சினிமேஷன் யூனியன் சார்பாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் என்னோடய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சினிமேஷன் யூனியன் தான். எப்படின்னா நான் 1979 ஒரு தலை ராகம் படம் எடுத்தேன். அந்த ஒரு தலை ராகம் படத்தில் முதல் சாங் அந்த என்னுயிர் ரோசா எங்கடி போகிற மாமலர், என்னுயிர் ரோசா எங்கடி போகிற மாமலர் வண்டு வாடுது இங்கு அம்மாலே அம்மாலே. இப்படி அந்த ஒருதலை ராகத்தில் இந்த பாட்டில் தான் நான் அறிமுகமானேன். 1979 அந்த படத்தில் எனக்கு சம்பள பிரச்சனை, கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் அப்படின்னு பல துறை பணியாற்றியிருந்தாலும் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் வரலை. அந்த படத்துக்கு மியூசிக் தான் பண்ணியிருந்தேன், மியூசிக் யூனியனில் நான் மெம்பரு. எனக்கு சம்பள பாக்கி டைரக்ஷன் கூட வரணும்னா எதுலையும் யூனியனில் மெம்பரில். அந்த சம்பளத்து பாக்கிக்காக யூனியனில் போய் நின்றேன், சிஎம்யூவில் நின்றேன். அன்றைக்கி ரொம்ப அண்ணாசாலையில் இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஆனக்கு படம் பார்க்கறது கூட எனக்கு வெளியில்லை. அப்படி கஷ்டமான சூழ்நிலை இந்த சம்பள பாக்கியாக போய் நின்னேன். அன்றைக்கி எனக்கு குரல் கொடுத்தது சினிமேஷன் யூனியன், அதை இன்றைக்கி நான் மறக்கலை. அதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து அன்றைக்கு எனக்காக குரல் கொடுத்தாங்க. அன்றைக்கி அத்தனை தொழில் செஞ்சதுக்கு நான் பெற்ற சம்பளம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம்னு அத்தனை வேலை செஞ்சு அந்த படத்துக்கு கிடைச்ச சம்பளம் வெறும் 1500 ரூபாய். ஆனால் அந்த 1500 ரூபாயை பெறத்துக்கு எனக்கு 1500க்கு மேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்தேன். அந்த படத்தின் வெற்றி விழாவில் எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது, எனக்கு ஷீல்டு கூட கிடைக்கல, ஃபீல்டு மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. அதனால் அப்படி கஷ்டப்பட்ட எனக்கு அன்றைக்கி குரல் கொடுத்த அந்த யூனியனை சினிமேஷன் யூனியன். இன்றைக்கி என்னென்னா இந்த சினிமேஷன் யூனியன் இன்றைக்கி நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனை ஒன்றையும் நான் மதிக்கிறேன். அது நண்பர் எஸ் ஏ ராஜ்குமார் சரி அபுஸ் நம்முடைய இனிய தோழர் ஆபுக்கும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இல்லாமல் அத்தனை இசையமைப்பாளர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களே, தட் ஈக்குவாலிட்டி. அந்த அதை இந்த சினி மியூசிஷியன்ஸ் யூனியனுக்கு எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய இது ஒரு பெரிய சங்கமும் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் இன்றைக்கு ஒரு இதை கொடுத்து அதில் வந்து நான் கலந்துரு பெருமை நினைக்கிறேன். இந்த வெங்காயம் இருக்கிறது ஆணியன்னு சொல்லுவாங்க, ஆணியன் இருந்தால் தான் சமையல் ருசிக்கும். அதே மாதிரி யூனியன் இருந்தால் தான் சம்பளம் நல்லா கிடைக்கும். அதில் எங்களோட யூனியனை பொறுத்த வரைக்கும் 24 கிராஃப்ட்டு, நான் பல கிராஃப்டில் மெம்பரு. நான் சினிமாட்டோகிராஃபர், நான் டைரக்டரு, நான் ரைட்டரு, இப்படி எல்லா கிராஃப்ட்லேயும் நான் மெம்பராக இருக்கேன். டிரைவர்ஸ் அசோசியேஷனில் கூட நான் மெம்பர் தான். இத்தனை கிராஃப்ட்டுக்கும் சொந்தக்காரன் என்னன்னா இத்தனை கிராஃப்ட்டுக்கும் இந்த யூனியன் இருந்தால் தான் எந்த யூனியன் இருந்தாலும் சம்பளம் கிடைக்கும். அதனால் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கணும்னா யூனியன் இருக்கணும். அதுக்கு எங்களோட ஃபெப்சி எவ்வளோ குறை கொடுக்குது. நீங்கள் சொன்னால் குளிர்பானத்தில் ஃபெப்சின்னு சொன்னால் அது இனிக்கும், எங்களோட ஃபெப்சின்னு சொன்னால் தொழிலாளர்களோட குரல் ஒலிக்கும், அதை ஜொலிக்கும்.